நடிகர் நாகச்சேதன்யாவும் நடிகை சம்பந்தாவும் காதலிச்சு திருமணம் பண்ணி அந்த திருமணம் அவுட் ஆகும் ரெண்டு பேருமே மனமூத்து டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சது எல்லாமே ஊர் அறிஞ்ச செய்தி தான் அதுல நம்ம புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா அவங்க பிரிஞ்சதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றது கடைசி வரைக்கும் வெளிவராம இருந்துகிட்டே இருந்துச்சு அதற்கான காரணம் இப்ப கிடைச்சிட்டு தான் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு வச்சு ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகார்ஜனாவுடைய மகனும் பிரபல நடிகருமான நாகச்சேதன்யா பிரபல நடிகை ஜோபிதா இங்க தமிழில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க தமிழ் ஹிந்தி உள்பட பல மொழிகள்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களும் நாகச்சைதன்யாவும் ரொம்ப வருஷமா வந்து டேட்ல இருக்க இருக்காங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற மாதிரியான போட்டோஸ் நிறைய வைரல் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நாகார்ஜுனோட வீட்டுல இன்னைக்கு அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு இதுல என்னங்க இருக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா நடிகர் நாகச்சைதன்யாவை நடிகை சமந்தா காதலிச்சிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு தான் அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் அவர்கிட்ட தன்னுடைய காதல வந்து ப்ரோபோஸ் பண்ணாங்களாமா அவருடைய முன்னாள் மனைவியான சமந்தாவை குத்தி காட்டுற மாதிரி அவங்களை பழிவாங்கிற விதத்துல அவங்க ப்ரொபோஸ் பண்ண அதே ஆகஸ்ட் எட்டாம் தேதி இன்னைக்கு தன்னுடைய திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பில் பட்டியலும் மக்கட்டி நினைத்துருங்க